வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசின் இலவச வீடுகள் பெறுவது எப்படி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மூவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு இலவச வீடுகள் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, இதுக்கு லாஸ்ட் டேட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் 2010-11 ஆண்டில் 100 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அவ்வீடுகளை சீரமைக்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகளை பெற சமத்துவபுரம் அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யார் யாருக்கு முன்னுரிமை தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பிப்பவர்களில் நலிவடைந்த குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தோர், ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள், பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உள்ள ராமசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்துக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19 ஈவினிங் 5:45 நீங்கள் அலுவலக வேலை நாட்கள் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் வீடுகள் பெறணும் அப்படின்னா, அந்த ஏரியாவை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும்.